வணக்கம் வளம் தரும் ஜோதிடம் ரோகிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் சாமர்த்திய சாலைகளாக இருப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தனக்கு ஏற்றவாறு இவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருப்பார்கள் பிற இடத்திலே நல்ல நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக காரியம் சாதித்து கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை எப்பாடு பட்டாவது இவர்கள் அடைந்து விடுவார்கள் அதே போல தனக்கு வேண்டாததை பிடிக்காததை இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு சில அதிகமான வேலை மாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையிலே சேருவார்கள் அந்த வேலை செய்ய பிடிக்கவில்லை என்றால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போது தான் நாம் சேர்ந்து இருக்கிறோம் அல்லது இந்த வேலையில் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து தான் நாம் நம்முடைய மாதாந்திர செலவுகளை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சிப்பார்கள் இது கூட பரவாயில்லை சுய தொழில் தொடங்கினாலும் கூட அது சரியாக வரவில்லை பிடிக்கவில்லை எதிர்பார்த்தவாறு இல்லை என்றால் உடனேயே அதை விட்டுவிட்டு வேறு தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்படி இவர்கள் மன ரீதியாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு விதத்திலே இது நல்லது அதாவது எதையும் ஊன்று ஈடுபாட்டோடு செய்வார்கள் அதனால் செய்வதை திருந்த செய்வார்கள் அதனுடைய முழுமையான பலனை அடைவார்கள் அதே போல் பிடிக்காததை பிறருடைய கட்டுப்பாட்டிற்காகவோ அல்லது ஏதாவது ஒரு நிர்பந்தத்திற்காகவோ இவர்கள் செய்யவே மாட்டார்கள் அதனால் நாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை சரியாக அணுக வேண்டியது அவசியம் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு பிடித்தது என்ன பிடிக்காதது என்ன எந்த துறையிலே இவர்களை நாம் படிக்க வைக்கலாம் வெளிநாடு அனுப்பலாமா வேண்டாமா அனுப்பினால் இவர்களுக்கு அங்கு சரியாக அனைத்தும் ஒத்து வருமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நிறைய பெற்றோர் நிறைய பொருளை செலவழித்து மேற்கொண்டு கடன் வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை சக்திக்கு மீறி வெளி தேசங்களுக்கு அனுப்புவார்கள் படிப்பதற்கோ அல்லது உத்தியோகம் பார்ப்பதற்கோ அந்த பிள்ளைகள் போன வேகத்திலேயே எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி திரும்ப வருவார்கள் அதனால் அந்த பொருளானது நஷ்டமாகும் அதனால் இப்படிப்பட்ட இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் முதன் பாதத்திலே பிறக்கக்கூடிய பிள்ளைகளை சரியாக புரிந்து கொண்டு திட்டமிட்டு அவர்களை நாம் கையாள வேண்டும் அப்போது இவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் இவர்களும் உயர்வார்கள் நமக்கும் நல்லது நடக்கும் மேலும் ரோஹி நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே பிறக்கக்கூடியவர்கள் பேச்சு சம்பந்தமான தொழிலிலே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிறரை ஒரு காரியத்திற்கு சம்மதிக்க வேண்டும் பேசி பிறரை வழிக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது அவருடைய கஷ்டத்திலிருந்து அவரை விடுபட வைக்க வேண்டும் ஆறுதலாக பேச வேண்டும் பிறரை ஊக்கப்படுத்தும் விதமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இவர்கள் சரியாக வருவார்கள் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் கவுன்சிலிங் கொடுப்பது என்று இப்போதெல்லாம் சொல்கிறார்கள் மருத்துவமனைகளிலே அதே போல் தொழில் ஸ்தாபனங்களிலே அந்த விஷயத்திற்கு இந்த ரோஹின் நட்சத்திரத்தின் முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் சரியாக வருவார்கள் அடுத்ததாக ரோஹி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் இவர்களுக்கு உண்டான குணாதிசயம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள் தன்னுடைய பெற்றோர் மீது அதிக அக்கறை இருக்கும் குறிப்பாக திருமணத்திற்கு பிறகும் கூட திருமணத்திற்கு முன் எப்படி பெற்றோர் மீது இவர்களுக்கு அன்பு அக்கறை பாசம் இருந்ததோ அது அப்படியே தொடரும் இதுதான் இந்த காலத்திலே கொஞ்சம் மாறிவிடுகிறது திருமணத்திற்கு பிறகு தனக்கென்று ஒரு வாழ்க்கை துணை பிள்ளைகள் அமைந்துவிட்டால் பெற்றோரிடத்திலிருந்து நமக்கு கொஞ்சம் நெருக்கம் குறைந்து விடுகிறது அவர்கள் மீது நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள தவறுகிறோம் அந்த விஷயம் இவர்களிடத்திலே இருக்காது ரோஹி நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்திலே பிறந்தவர்கள் பெற்றோர் மீது அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள் அதே போல் தன்னுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் இவர்கள் மீது பொதுவாக குழந்தைகள் மீது அதிக அக்கறை கொள்வார்கள் அவர்கள் அவர்களுக்காக சேர்த்து இவர்கள் சிந்திப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக சிந்தித்து பிறருக்கு வழிகாட்டுவார்கள் பிறருக்கு முன்கூட்டியே அனைத்தையும் உணர்த்துவார்கள் மேலும் இந்த ரோஹி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சேவை சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உதாரணமாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையிலே போல கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளிலே உணவு துறைகளிலே இவர்கள் இருக்க இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகமானது இவர்களுக்கு பொருளையும் தரும் மன நிறைவையும் தரும் நன்றாக சாப்பிட்ட ஒருவர் பிறரை வயிறார சாப்பிட்டேன் என்று வாழ்த்துவார்கள் அந்த சாப்பாட்டிற்கு இவர்கள் உணவு விடுதிகளிலே அதற்குண்டான தொகையை கொடுத்தாலும் கூட உணவு சுவையாக இருந்தது திருப்தியாக இருந்தது தரமாக இருந்தது என்று தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு வருவார்கள் அதேபோல் மருத்துவமனைகளிலும் கூட நாம் பணம் செலுத்தி நம்முடைய நோயை தீர்த்து கொண்டு வந்தாலும் கூட அங்கு செய்த நல்ல உபச்சாரம் அதாவது அவர்கள் நம்மீது அக்கறை எடுத்துக்கொண்டு நன்றாக கவனித்தார்கள் நம்மை சரியாக பார்த்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வருவோம் இப்படி சில இடங்களிலே நாம் வாங்கக்கூடிய அந்த பணத்தை விட நாம் பெறக்கூடிய ஊதியத்தை விட வாடிக்கையாளருடைய மக்களுடைய மன நிறைவு அடையும் அது நமக்கு வாழ்த்துதலாக அமையும் ஆசையாக அமையும் இப்படிப்பட்ட விஷயம் இந்த ரோஹின் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஒத்து வரும் அடுத்து ரோகின் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதத்திலே பிறக்கக்கூடியவர்கள் சகோதரர்களிடையே அதிகமான போட்டி மனப்பான்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறு வயதிலே இது இருக்கலாம் ஆனால் வயது முதிர்ச்சி வரும்போது இந்த குணம் மாறிவிட வேண்டும் பொதுவாக இது மாறிவிடும் ஒரு சிலருக்கு மாறாவிட்டாலும் கூட உடன் பிறந்தவர்கள் இவர்களை புரிந்து கொண்டு சிறு குழந்தையாகவே இவர்களை பாவித்து விட்டுத்தர முன்வர வேண்டும் அப்போது இவர்களுக்குள்ளே பிரச்சனை இருக்காது அதே போல விளையாட்டிலே தோல்வி அடைந்தாலும் கூட இவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வரமாட்டார்கள் அதை இவர்களால் தாங்க முடியாது அதனால் இவர்கள் தன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் வெற்றி தோல்வி இரண்டும் சகஜம்தான் மாறி மாறி வருவது தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் புரிய வைக்க வேண்டும் இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது பொதுவாக ரோஹிணி மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் எதிர்காலம் பற்றி சிந்தித்து தனக்கென்று சேமிப்பது அதே போல் சொத்துக்களை வாங்கி வைப்பது வயோதிக காலத்திலே யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை செய்து வைப்பது இதிலெல்லாம் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்களுடைய குணநலன் பொதுவாக ரோகிணியிலே பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரம் இவற்றை நாளைய வலம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்